ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கிலீஷ் வீடியோ போட்டு. அதனால் அந்த இங்கிலீஷ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ். எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த டென்சஸ்னுடைய அத்தியாவசியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது தெரியணும். இது இருந்தால் தான் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பேச முடியும். ஃபஸ்ட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்பு. வெர்பு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வெர்பு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டை நான் இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், லீவ், வாழ்றது, சரிங்களா? என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீவ், சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன பண்ணணும், வெர்போட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். வெர்போட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். எதுக்கெல்லாம், ஹீ ஷீ இட் வந்தா, ஹீ ஷீ இட் வந்தா வெர்போட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். அப்போ ஹீல தானே வருது, அவன். ராஜு லிவ்ஸ் இன் மதுரை. ராஜு யாரு, ஒரு ஆண். அப்போ வெர்போட என்ன சேர்க்கணும், லிவ். லிவ்னா வெர்பு, வெர்போட எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும், இதில் எஸ் சேர்க்கணும். ஸோ ராஜு லிவ்ஸ் இன் மதுரை. ராஜு மதுரையில் வாழ்கிறான், சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்க, தே டேஷ் கோ டு த ஷாப். தே டேஷ் டு த ஷாப்னு வருது. வெர்பு என்ன, இதில் கோங்கிற வெர்பு. இதை எப்படி பயன்படுத்துறது, அதாவது இது வந்து ப்ளூரல். தே வந்து ஹீஷி இட்டுங்கிறது, ஹீஷி இட் வந்தால் எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். தே வந்துச்சு, ஐவி யூ தே இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இது வெர்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்பை அப்படி போட்டுடணும், எஸ்ஆர்இஎஸ் சேர்க்காமல் அப்படி போட்டுடணும். அப்போ தே கோ டு த ஷாப், அவர்கள் ஷாப்புக்கு போகிறார்கள். தே கோ டு த ஷாப், அவங்க ஷாப்புக்கு போகிறாங்க அப்படி சொல்லுவோம்ல, அவங்க ஷாப்புக்கு ஒரு கடைக்கு போகிறாங்க அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் தே கோ டு த ஷாப். அடுத்து பாருங்கள், பர்வீன் வாஷஸ் டேஷ் த டிஷ்ஷஸ். இதில் வந்து வெர்பு வந்து பாருங்கள், வாஷ். வாஷுங்கிறது என்னது, வாஷ் எப்படி போடுவீங்க, இதில் வந்து பர்வீன்கிறது ஒரு பெண்ணினுடைய பெயர், அந்த பெயரில் வெர்பு பாருங்கள், வெர்பு வந்து வாஷ். வாஷ் வாஷோட என்ன பண்ணுவீங்க, இது வந்து ஹீஷீட்டுக்குள்ளே வர்றதுனால எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். ஸோ வாஷ் கூட, WASH, வாஷ் கூட என்ன, இஎஸ் சேர்க்கணும், சரிங்களா? அப்போ பர்வீன் வாஷஸ் த டிஷ்ஷஸ். பர்வீன் அந்த பாத்திரங்களை கழுவுகிறாள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அடுத்து பாருங்கள், இதில் வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட். ஹீ டேஷ் த லெட்டர். அவன் வந்துருச்சு, அவன் வந்தாலே ஹீ ஷீட்டுக்குள்ளே வருதா, அப்போ வெர்பு கூட என்ன சேர்ப்பீங்க, ரைட்டுங்கிறது வெர்பு, ரைட்டோட சேர்த்து எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். அப்போது எஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கிறணும், புரியுதுங்களா? அப்போ எஸ் எஸ் சேர்த்துட்டோன்னா ரைட்ஸ். அவன் ஹீ ரைட்ஸ் த லெட்டர், அவன் கடிதம் எழுதுகிறான், சரிங்களா? ஹீ ரைட்ஸ் த லெட்டர். அடுத்து பாருங்கள், ஷாலினி டேஷ் வெரி வெல், அதாவது வெர்பு குக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன சேர்ப்பீங்க, இது ஹீ ஷீட்டில் வருது. ஹீ ஷீட் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், வழக்கம் போல் எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணும். அப்போ எஸ் சேர்க்கலாமா, சேர். அப்போ குக் ப்ளஸ் எஸ் குக்ஸ், சரிங்களா? அப்போ ஷாலினி குக்ஸ் வெரி வெல், ஷாலினி குக்ஸ் வெரி வெல் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அர்ஹான். அர்ஹான்கிறது ஒரு ஆண் பிள்ளை பெயர். அப்போ அர்ஹான் டேஷ் இன் த கார்டன், அர்ஹான் டேஷ் இன் த கார்டன், பிளேங்கிற வெர்பு. அப்போ பார்த்தீங்கன்னா அர்ஹான் பிளேங்கிறது என்ன, வெர்பு, விளையாடுகிறான் அப்படிங்கிறது. அப்போ பிளே கூட, பிளேங்கிறது இது வந்து ஒரு ஆண் பிள்ளை பேர். அப்போ அர்ஹான் வந்து வெர்பு என்ன, ஹீஷீட்டுக்குள்ளே வருது, ஹீல வருது. அப்போ எஸ்ஆர்இஎஸ் சேர்க்கணுமா, பிளே கூட எஸ் சேர்த்தா என்ன வரும், பிளேஸ். அர்ஹான் பிளேஸ் இன் த கார்டன், அர்ஹான் பிளேஸ் இன் த கார்டன், அர்ஹான் தோட்டத்தில் விளையாடுகிறான், அர்ஹான் தோட்டத்தில் விளையாடுகிறான். வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த எபிசோடில் நம்ம பாஸ்ட் டென்ஸ் இதே வெர்பை வச்சு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.